திருநங்கை பிறந்தது உண்மையாவே தமிழ்நாட்டை சேர்ந்த திருநங்கையா பார்த்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து நான் உலக அளவு காம்படிஷன் நான் போறப்ப என்னுடைய பாஸ்போர்ட்ல எனக்கான ஐடென்டிட்டி திருநங்கைன்னு இருக்கிறத பார்த்து மத்த கண்ட்ரில அந்த திருநங்கைகள்லாம் வந்து வியப்பா பார்த்தாங்க. ஏன்னா இந்தியாவில வந்து எனக்கு ஒரு அடையாளத்தில் கலைஞராக கொடுத்ததுனாலதான் என்னால வந்து என்னுடைய ஃபேமிலி கார்டுல இருந்து என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து நான் திருநங்கை என்னோட ஐடென்டிட்டி நான் போட முடிஞ்சு என்னுடைய பாஸ்போர்ட்ல திருநங்கையும் நான் கொண்டு போய் அங்கே நான் காட்டினது அவங்க வியப்பா பார்த்தாங்க. ஏன்னா வந்து மத்த கண்ட்ரில திருநங்கை வந்து அவங்களுடைய பேரை வேணா மாத்திக்கலாம், மத்தவங்க சொல்றப்ப மாத்தி சொல்லலாம், பட் அவங்களோட சாவர வரைக்கும் அவங்க பேர் மாற்றம் பண்ண முடியாது. ஆனா இந்தியால வந்து திருநங்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு உரிமை அது, என்னோட ஐடென்டிட்டி நான் தான் சூஸ் பண்ண அந்த உரிமை கொடுத்தவர் வந்து டாக்டர் கலைஞர் ஐயா. அதை இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன். நம்ம சார் வந்து சுப்பிரமணியன் சார் சொன்னாரு, எனக்கு என்னதான் ஒரு மாடலா இருந்தாலும் ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாலும் எனக்குன்னு வந்து எனக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அது வந்து போன மாசம் பிப்ரவரி மாசம் நம்ம அரும்பாக்கம்ல ஆப்போசிட்ல நம்மை கஃபே நம்ம நேச்சுரல் சார் குமரன் சார் மூலமா வந்து எனக்கு ஒரு ஷாப் ஓபன் பண்ண வாய்ப்பு கொடுத்தாங்க. அது எனக்கே தெரியாது உண்மையாவே சார் வந்து ஓபன் பண்ணுவாருன்னு. ஏன்னா வந்து அவர் வந்து ஆதரவு கொடுத்து இந்த மைனாரிட்டி பீப்புள் வெளியே வரணும், அவங்களும் கண்டிப்பா வந்து தனியா ஒரு பிசினஸ் உமனா ஆகணும் ஆசைப்பட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாரு, இனாகுரேஷன் பண்ணி இன்னைக்கு வந்து அதே மாதிரி வந்து நிறைய பேர் வெளியே வரணும் ஆசைப்படுற எண்ணம் வந்து யாருக்குமே வராது. திருநங்கைனாலே வந்து எதுவும் பண்ண முடியாது நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது வியப்பா இருக்கும். ஏன்னா வந்து இந்த மேடை மட்டும் இல்ல, ஒன்னும் எவ்வளவு மேடை வந்து நம்ம பாக்குறது நம்ம ரெடியா இருக்கும் காட்டுற அந்த விஷயம் தான் இந்த விஷயம். இது தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் வந்து நீ வந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் நிறைய விஷயம் என்ன கேட்டிருக்காங்க, நீங்க தான் இப்படி இருக்கீங்க மத்தவங்க ஏன் மாறலன்னு. மாற்றம் வந்து எனக்கு வந்து இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லா திருநங்களும் வந்து ஒவ்வொரு துறையிலையும் சாதிக்க போறது வந்து ஒரு திருநங்கையா இருக்காது, கண்டிப்பா 100 திருநங்கையா இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. ஏன்னா வந்து 3 நாள் முன்னாடி வந்து 131 பல்கலைக்கழகத்துல வந்து ஒவ்வொரு திருநங்கைக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் சட்டம் வந்து பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா திருநங்கையா வந்து ஒரு திருநங்கை மாறுறப்ப கண்டிப்பா அவங்க கல்வி பாதிக்கப்படும். இதுக்கப்புறம் வரப்போற யங் ஜென்ரேஷனாக திருநங்கைகள் யாரும் கல்வி பத்தி யோசிக்க தேவையில்லை. ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது நினைக்கிறப்ப. நான் வந்து 2019 வந்து நம்ம இந்தியா சார்பாக திருநங்கையா நான் வந்து உலகளவில் போட்டி போறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வந்து ஒரு திருநங்கையா வந்து எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சாது நம்ம இந்தியாக்காக நம்ம வந்து இந்தியா கோடியே பிடிச்சிட்டு போறோம்னு. இதுக்கப்புறம் வருஷம் வருஷம் கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருநங்கையில கண்டிப்பா நம்ம சிஎம் சார் அவருடைய ஆதரவோட கண்டிப்பா வந்து நான் ட்ரெயின் பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை வந்து யாரும் தனியா பார்க்க தேவையில்லைன்னு வந்து எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க இதை பாக்குறவங்க எல்லாமே. நன்றி, வணக்கம்.